தடையாச்சிடா, தடைகளை முடிச்சாச்சிடா, பட பட படையாச்சிடா, தடைகளை முடிச்சாச்சிடா, தமிழர் உலகம் எங்கும் அவர் பேச்சிடா, நம்ம தலைவர் ஒருவர் அவர் தான் படையாச்சிடா. எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணரே நமக, ஜெய் ஸ்ரீராம். இன்றைக்கு ஆவணி திருவோணம், பள்ளி ஆள பிறந்தானான சகல போன சக்கரவர்த்தி அழகேசியான் தமிழ்நாடு காத்த பெருமான் சகல போன சக்கரவர்த்தி காடவரை கொப்பிரிஞ்சிங்க பல்லவருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்தநாளை ஒவ்வொரு வன்னியரும் போற்றுவோம். ஓணம் கேரள மக்களுக்கு மிகப்பெரிய பண்டிகை. கேரளத்தில் வாழும் வன்னியர்களும், கேரளத்தில் வசிக்கும் வன்னியர்களும், கேரளத்தை ஆண்ட சேர மன்னர்களின் சார்பாக ஹாப்பி ஓணம். இன்றைக்கி இந்த ரெண்டு விஷயங்களை தாண்டி இன்னும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், மறுமலர்ச்சி இரண்டாம் பாகத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் தொடங்கப்பட்டுருச்சு. சந்தோஷமான ஒரு விஷயம், மறுமலர்ச்சி அப்படின்ற ஒரு படத்துடைய இரண்டாம் பாகம் எல்லாருக்குமே தெரியும். அது எவ்வளோ தூரம் தொடங்கப்பட்டது, என்ன விஷயங்கள் போயிட்டுருக்கோ, அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் யார் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அப்டேட் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். ப்ரொடியூசர்ஸ் யாரும் கிடையாது, நம்ம தான், நாம் தான் ப்ரொடியூசர்ஸ். நாம் எந்த அளவுக்கு மறுமலர்ச்சி பாரதி அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு படம் தரமாக உருவாகும். நாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறத குறைக்கிறோமோ அந்தளவுக்கு படம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால் நம்மளுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுக்கணும். கொடுத்தா தரமான படமாக அமையும். அதோடய கதைக்களம் அவ்வளோ அழகாக இருக்குது. கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும். அவ்வளோ அழகான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதைக்களம் மறுமலர்ச்சி இரண்டாம் பாகத்துக்கு. அந்த கதைக்களம் இன்னும் ஸ்ட்ராங்காக அமையணும் அப்படின்னா, திரைக்கதையாக அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நாம தான் ப்ரொடியூசர்ஸ், நாம தான். நாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்துடைய திரைக்கதையும் கதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக. மியூசிக் பிரச்சனையே கிடையாது. நம்மளுடைய ராஜ்குமார் சார் அவர் தான் இசை, அவர் சொல்லவே தேவையில்லை, மாசா பண்ணிடுவார். இப்படி பல கூட்டு முயற்சியால் இந்த படம் உருவாக போகுது. இந்த படத்துக்கான எல்லா பூஜைகளும் தொடங்கப்பட்டு ஆஃபீஸ் தொடங்கப்பட்டுருச்சு. ஸோ நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ண வேண்டியது ஒவ்வொரு வன்னியருடைய கடமையும் இருக்குது. தொடர்ந்து மறுமலர்ச்சி இரண்டாம் பாகத்துடைய அப்டேட்டுகளை பார்த்துக்கிட்டே இருப்போம், தெரிஞ்சுப்போம். இதெல்லாம் தாண்டி க்ரௌட் ஃபண்டிங் படங்க ஒவ்வொரு காணொலியிலும் நம்ம மறுமலர்ச்சி பாரதி அண்ணனுடைய அக்கௌண்ட் நம்பரும், அது இது எம்பி ஃபிலிம்ஸ் அதோடைய அக்கௌண்ட் நம்பரையும் அதையும் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக ஒவ்வொரு வன்னிய குலசத்திரியரும் அதில் இருக்கும் ஃபோன் நம்பரை ஃபோன் செய்து நீங்கள் அந்த படத்திற்கான ப்ரொடியூசர்ஸாக நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொண்டு வங்கி ரீதியிலோ இல்லை நேரிலோ மறுமலர்ச்சி இரண்டாம் பாகத்துடைய படக்குழுவை சந்தித்து நீங்கள் பணத்தை கொடுக்கலாம். கொடுத்து மீண்டும் அந்த படம் சக்ஸஸ்க்கு ஆகும்போது அந்த பணத்தை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். திரௌபதியால் விழுந்த தீ பற்றி எரியட்டும் மறுமலர்ச்சி இரண்டாம் பாகத்தில். அந்த தீப்பொறி அடங்க போகிறது கிடையாது, காட்டு தீயாக பற்றிக்க போது. காட்டு தீயாக பற்றிக்கிட்டு நமக்கான கதைக்களங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கட்டும். நம்மளுடைய மொழி கலாச்சாரங்கள், நம்மளுடைய சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் படங்களை ஒவ்வொரு வன்னியரும் சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளுடைய கலாச்சாரங்கள் நம்மளுடைய மூச்சு போல், நம்மளுடைய மொழி நம்மளுக்கு பெரிய மூச்சு போல, அதை மீண்டும் மீண்டும் இந்த உலகிற்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். மறுமலர்ச்சி இரண்டாம் பாகம் நாம் தான் தயாரிப்பாளர்கள், நாம் மட்டும்தான் தயாரிப்பாளர்கள். நாம் தான் உறுதுணையாக இருக்கணும், நாம் மட்டுமே உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு வன்னியரும் மனசில் வச்சுக்கோங்க. அந்த படத்திற்கான திரைக்கதையை இன்னும் பெருசாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தயாரிப்பாளர்கள் உருவாகுவோம், உருவாக்கி எம்பி ஃபிலிம்ஸில் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வந்து சேர்ப்போம். மறுமலர்ச்சி பாரதி அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணி இந்த படத்திற்கான எல்லா விஷயத்தையும் செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம்.
வாழ்க வளர்க வன்னிக்குல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும். அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். பாய் பாய், நன்றி. அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.